கர்த்துடைய வார்த்தைக்குள்ளே நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். கர்த்துடைய பிள்ளைகள் யாவரும் ஜபத்தோடு நீங்கள் இந்த வார்த்தையை கவனிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு ஜெயம் கொள்ளுதல் என்பது. ஜெயம் என்பதை நாம் அனைவருமே விரும்புவோம். தோல்வியை நாம் யாரும் விரும்புவதில்லை. எந்த ஒரு ஸ்தானத்திலும் நாம் தோல்வியை விரும்புகிறவர்கள் அல்ல. நம்முடைய காரியம் ஜெயமாய் இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். ஆனால் ஜெயத்தை விரும்புகிற நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு ஜெய ஜீவியம் செய்கிறோமா என்பதுதான் இன்றைக்கு சிந்திக்க வேண்டியதான ஒரு காரியம். செய்திக்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 யாராவது ஒருவர் வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஒரு நிமிஷம் நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒரு மனுஷ வார்த்தையை கேட்பதால் நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்கப் போவது இல்லை. அவர் பேசும்போது மாத்திரம்தான் நாம் நன்மை அனுபவிக்க முடியும். என்னோடு பேசும் ஆண்டவரே, கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் ஆண்டவரே, எங்களோடு பேசும். இந்த பூமியில் இருந்த போதும் தேவரீர் பேசினீர். பரலோகத்தில் இருக்கிற போதும் நீர் பேசுகிற தேவனாய் இருக்கிறீர். இதோ இந்த நாளில் உம்முடைய சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிறதானே அருமையான பிள்ளைகள், உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் தேவரீர் தம்முடைய பிள்ளைகளோடு பேசும். அடிமையை மறைத்தருவீராக. ஜனங்கள் உம்முடைய திவ்ய மகிமையை மாத்திரம் காணும்படி கர்த்தர் உதவி செய்யும். வார்த்தை வறுமையாய் போக வேண்டாம். நீர் விரும்பினதை செய்து அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும்படி செய்யும். வசனத்தை மறுபடியும் உம்முடைய பரிசுத்த கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு இந்த அருமையான வசனத்தில் சொன்ன இந்த காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். நான் ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருப்பது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன் என்று சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2:3 7 சபைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த 7 சபைகளுக்கும் அவர் சொல்லும் போது இதே வார்த்தை, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தேவனுடைய பரதீசில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2 மரணத்தால் சேதம் அடைவது இல்லை. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்கும்படி கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் ஜாதிகளை இருப்பு கோலால் ஆளுகை செய்வான். ஜெயம் கொள்ளுகிறவன் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பான். ஜெயம் கொள்கிறவன் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருப்பான் என்று சொல்லி இருக்கிறதே நாம் பார்க்கிறோம். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் தான். கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிள்ளையாக வளர்ந்தவன் தான். என்னுடைய 22 வரை ஆலய ஆராதனை வேத வாசிப்பு போன்ற சகல காரியங்களிலும் உற்சாகமாய் ஈடுபட்டு வந்தான். ஆனால் அந்த நாட்களிலே ஜெய ஜீவியம் என்று ஒன்று உண்டு என்பது எனக்கு தெரியாதிருந்தது. இன்னைக்கு ஏராளமான கிறிஸ்தவ ஜனங்களை பார்க்கும் போதும் இந்த அனுபவத்தை அறியாத ஒரு நிலையில் தான் காணப்படுகிறார்கள். ஜெய ஜீவியம் என்றால் என்ன?
கிறிஸ்தவத்தில் ஜெயம் தோல்வி என்று உண்டா? வேதத்தை சரியாய் வாசிக்கிறவர்களுக்கு புரியும். நாம் இந்த உலகத்தில் மாம்சத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. மாம்சத்தின் செயல்கள் அத்தனையுமே தேவனுக்கு விரோதமான காரியங்கள். ஆனால் மனுஷனுக்கு உள்ளாக உள்ளான மனுஷன் ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது. அது ஆவிக்குரியது. இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போர் செய்கிறது என்பதாக நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னில் இருக்கிறது, ஆனால் இந்த விருப்பத்திற்கு மாறான ஒரு பிரமாணம் என்னோடு போராடுகிறதை நான் உணர்கிறேன். நன்மை செய்ய விரும்பியும் என்னால் செய்ய முடியவில்லை. நிர்பந்தமான மனுஷன்தான். யார் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க கூடும் என்று சொல்லி அவர் கதறி சொல்லுகிறதான ஒரு வேத பகுதியையும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெயம் பெற்றால் மாத்திரம் பாவத்துக்கு விரோதமாக போர் செய்து ஜெயம் பெற்றால் மாத்திரம்தான் நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேத புஸ்தகத்தில் ஜெய ஜீவியத்தை பற்றி ஏராளமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்ததான ஒரு வேத பகுதியிலிருந்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அருமையான ஒரு வேத பகுதியை 1 சாமுவேல் 17 நாம் வாசிக்க கேட்டோம். இந்த அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தருக்கும் ஒரு பெரிய யுத்தம் ஒன்று நடக்கிறது. இரண்டு பக்கத்திலேயும் இந்த சேனைகள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் தான் பெலிஸ்தரின் இராணுவத்தில் இருந்து கோலியாத் என்று சொல்லப்பட்டதான அந்த பராக்கிரமசாலி இறங்கி வந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கொடிய தூஷணமாய் அவன் தூஷித்து, ஒருவனை அனுப்புங்கள், நீங்கள் அனுப்புகிற மனிதன் என்னை ஜெயித்தால் நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு அடிமைகள், நீங்கள் அனுப்புகிற மனிதனை நான் ஜெயித்தால் நீங்கள் எல்லாரும் எனக்கு அடிமைகள், ஆகவே ஒருவனை அனுப்புங்கள் என்று சொல்லி அங்கே சவால் விடுகிறார். ஒரு நாள் அல்ல, 40 நாட்களாக இந்த காரியம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய வார்த்தைக்கு பதில் பேச யாரும் இல்லை. சவலை குறித்து நாம் வேதத்தில் வாசித்தால் அவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலி தான். அது மாத்திரமல்ல, எங்கேயாவது ஒரு பராக்கிரமசாலி இருந்தால் அவனை அவன் தன் இராணுவத்தில் சேர்த்துக் கொள்வானான். அப்படியானால் சவுலின் இராணுவம் முழுவதுமே பலசாலிகளால் நிறைந்த இராணுவம்தான். ஆனால் இந்த பலசாலிகள் ஒருவராவது கோலியாத்துக்கு விரோதமாக அங்கே முன்வரவில்லை. அந்த நாட்களில் தானே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்ததான தாவீது தன் சகோதரமாரை பார்க்கும்படியாக அங்கே யுத்த களத்திற்கு வருகிறார். அவன் வருகிற வேளையில் கோலியாத் வழக்கம் போல அவன் சவால் விட்டுக் கொண்டிருக்கிற போது எல்லாரும் ஓடி ஓடி ஒளிகிறார்கள். ஆனால் தாவீது மாத்திரம் அந்த சவாலுக்கு பதில்விடும் வண்ணமாய் அவன் ஜனங்களோடு பேசுகிறதை பார்க்கிறோம். அந்த யுத்தத்தில் தாவீதுக்கு ஜெயம் கிடைத்தது என்பது எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இந்த ஜெயம் தாவீதுக்கு கிடைப்பதற்கு அவனிலே காணப்பட்டதான 4 விதமான சிறப்பு காரியத்தை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். வேதத்தில் சரித்திர பூர்வமான வேத பகுதியிலேயும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு தேவையான போதனைகள் தெளிவாக அடங்கி இருக்கிறது. எந்த பகுதியை வாசித்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு தேவையான நல்ல மன்னாவை நாம் கண்டுகொள்ள முடியும். ஆண்டவருடைய கிருபையால் ஏறக்குறைய 42 வருஷங்களாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். இன்றைக்கும் நான் வேதத்தை பார்க்கும் போது ஒவ்வொரு வேத பகுதியிலும் இருந்து புதிய புதிய கருத்துக்களை ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். தேவன் எனக்கு கற்று தந்ததான சில காரியங்களை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த பெரிய யுத்தத்தில்
தாவீது ஜெயிப்பதற்கு காரணம் என்ன? முதலாவது காரணம், அவன் யுத்த பயிற்சி இல்லாதவன் தான். இதுவரை யுத்தத்தை பார்த்தவன் அல்ல, முதல் முறையாக யுத்த களத்திற்கு வந்திருக்கிறான். இந்த சவாலை அவன் கேட்ட மாத்திரத்தில் அவன் உள்ளம் கொதிக்கிறது, அவன் ரத்தம் அவனுக்குள்ளே கொதிக்க ஆரம்பிக்கிறது. இஸ்ரவேலின் ராணுவத்தை அவன் நிந்திக்கிறானே, இஸ்ரவேலின் தேவனை அவன் தூஷிக்கிறானே. இதற்கு மறுமொழி சொல்ல யாரும் இல்லையா? இவனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? அதுதான் அவனுக்குள்ளே தோன்றியதான ஒரு கேள்வி. இதை நன்றாக நாம் தியானித்து பார்க்கும்போது அவனுக்குள்ளே ஒரு வைராக்கியம் தோன்றியதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஏதாகிலும் நான் செய்தாக வேண்டும், இந்த சந்தர்ப்பத்தில் ஒருவரும் முன் வராவிட்டாலும் நான் ஏதாகிலும் ஒன்றை செய்தாக வேண்டும் என்கிறதான ஒரு வைராக்கியம் அவனுக்குள் வந்ததை நாம் இங்கே காண்கிறோம். ஜெய ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக வேண்டுமானால் முதலாவது நமக்கு தேவை ஒரு வைராக்கியம். ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு வைராக்கியம் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு எண்ணம், இந்த ஒரு வாஞ்சை நமக்குள் இல்லாத பட்சத்தில் நாம் ஆண்டவருக்காக எதையுமே செய்ய முடியாதுங்க. நம்மால் முடியும், நம்மால் முடியும். ஒரு நாள் ஒரு மாலை வேளை நான் வேதத்தை வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிறேன். அப்போது ஒரு கற்பனையான ஒரு தோற்றம் என் கண்களுக்கு முன்பு வந்தது. அதை தரிசனம் என்று சொல்லவும் எனக்கு தெரியவில்லை, அதை கற்பனை என்று சொல்லவும் என்னால் முடியவில்லை. அந்த அருமையான தோற்றத்தில் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை கண்டேன். அவருக்கு முன்பு சாத்தான் உலாவி கொண்டிருக்கிறான். ஆண்டவரை பார்த்து அவன் பரிகாசம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். நீர் பெரியவர் என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள், நீர் எந்த விதத்தில் என்னை விட பெரியவர்? அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறதான கேள்வி. கர்த்தர் ஒரு வார்த்தை பேசவில்லை. என்னை மட்டம் தட்டுவதற்காக மனுஷனை உருவாக்கினீர், உம்முடைய சாயலின்படியே உருவாக்கினீர். நீர் உருவாக்கின மனிதன் என் பாக்கெட்ல. இந்த மனுஷனை மீட்பதற்காக என்னெல்லாமோ செய்தீர். இந்த பூமியில போய் மனுஷனுக்காக ரத்தம் செஞ்சு மீட்பை உண்டாக்கினேன்னு சொன்னீர். இந்த உலகத்தில் இன்றைக்கும் பெரும் கூட்டம் என்னை சேவிக்கிற கூட்டம் தானேயா? நான் தான் பெரியவன், எந்த விதத்தில் நீர் பெரியவர் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து அவன் சவால் விட்டு கொண்டிருக்கிறதாம ஒரு காட்சியை நான் பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு வார்த்தையும் பதில் பேசவே இல்லை. அவருடைய முகத்தில் ஒரு சோகத்தை என்னால் காண முடிந்தது. நான் தான் பெரியவன், உலகத்தில் என் கூட்டம் தான் பெரியவன் என்று சொன்ன போது எனக்குள்ளே ஒருவான ஆத்திரம் வந்தது. எழும்பி நின்று கொண்டு காலை ஒரு உதை பூமியிலே உதைத்து விட்டு நான் பிசாசை பார்த்து சொன்னேன், அற்ப பிசாச, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுகிறேன். நீ பெரியவனா? தெய்வ ஜனங்களாகிய நாங்கள் இன்றைக்கும் உறங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் இந்த வார்த்தையை நீ சொல்லுகிறாய். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எழும்பும் போது உன்னுடைய கோட்டை நொறுங்கி போகும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் ராஜ்யம் எங்கு விஸ்தாரம் அடையும். கர்த்தர் எங்களுக்கு துணை செய்வார். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எழுப்புகிறோம் என்று சொன்னேன். சாத்தான் ஓடி போனது தெரியாமல் போய்விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் எழும்பினால் பரலோகத்தின் தூதர்கள் நமக்கு பின்னே வர ஆயத்தமாய் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தனிப்பட்டவர்கள் என்று ஒருபோதும் எண்ண வேண்டாம். ஆண்டவருக்காக நாம் எழும்பினால் நாம் யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவருக்காக நாம் எழும்ப வேண்டும். என் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள் வந்தால் நாம் எழும்பும் போது தேவ தூதர்கள் நமக்கு உதவி செய்ய அவர் நம்மோடு கடந்து வருவார்கள். கர்த்தருடைய ஊழியத்தில் நீங்கள் கடந்து போகும்போது தெய்வ பிரசன்னம் உங்களோடு கூட இருப்பதை காண்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் நாம் எழும்பக்கூடாது? எதுவரை நம்முடைய காரியம் நம்முடைய காரியம் என்று பார்த்து கொண்டிருப்போம்? நமக்காக ஜீவன் தந்த ஆண்டவருக்கு நாம் எதை செய்யக்கூடாது? இன்னைக்கு அநேகர் நினைக்கிறது எங்களுக்கு முன்பு இருக்கிற சவால் பெரியது என்று எண்ணுகிறார்கள். நான் சொல்ல போற இந்த வார்த்தையை நீங்க நன்றாக கவனிக்கணும். இந்த கோலியாத்தை
மற்ற எல்லாரும் பார்த்து பயந்து ஓட காரணம் என்ன தெரியுமா? கோலியாத்தின் நெடிய தோற்றம், அவனுடைய அந்த பராக்கிரமமான சரீரம், அவன் கையில் இருந்த ஆயுதம் எல்லாம் தான் பார்த்தார்கள். பார்த்துவிட்டு தங்களை பார்க்கிறார்கள், ஐயோ எங்களை பார்க்கலும் இந்த கோலியாத் பெரியவன். ஆனால் தாவீதால் இந்த சவாலை எப்படி ஏற்றுக்கொள்ள முடிந்தது? கோலியாத்தை பார்த்த கண்களோடு தாவீது தன்னை பார்க்கவில்லை, தன்னோடு கூட இருந்த கர்த்தரைத்தான் பார்த்தார். மற்ற எல்லாரும் கோலியாத்தை பார்த்துட்டு தங்களை பார்க்கிறாங்க, கோலியாத் பெரியவனாய் தெரிகிறான். ஆனால் தாவீதோ கோலியாத்தை பார்த்த கண்களோடு தன்னோடு கூட இருக்கிற கர்த்தரை பார்த்த போது கர்த்தர் தான் பெரியவராய் தெரிந்தாரே அல்லாமல் கோலியாத் பெரியவனாக தெரியவில்லை. இவ்வளவுதானா? இவன் தானா? இவனை எதிர்க்க என்னால் முடியும்? உங்களுக்கு எதிராக அநேக சவால் இருக்கிறதா? அந்த சவால் அல்ல, கர்த்தர் தான் பெரியவர். நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் தான் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். ஆண்டவரை பெரியவராய் நாம் காணும் போது இந்த காரியங்கள் எல்லாமே சின்னதா போயிடும். இன்னைக்கு பொதுவாக சாட்சி நேரத்தில் சாட்சி சொல்லும் போது அநேக சொல்லுகிற சாட்சி, இந்திய தேசத்தில் எங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் பெரியது, எங்கள் வாழ்க்கையில ஒரே பிரச்சனைகள், எங்கள் கஷ்டங்கள் பெரியதுன்னு சொல்லி இதை பெருசா நினைப்பாங்க. நான் அப்படிப்பட்ட வேளையில அவங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்கள் கஷ்டங்கள் அல்ல, அந்த கஷ்டங்களை பார்க்கலும் கர்த்தர் பெரியவர். கர்த்தரை பெரியவராய் காண்கிற கண்கள் உங்களுக்கு இருந்தால் இது எல்லாம் உங்களுக்கு சின்னதாய் போகும். அது சிறியதாய் தோன்றியதால் அதை மேற்கொள்வது நமக்கு எளிய ஒரு காரியம் என்று சொல்வேன். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை பெரியவராய் காணும் அனுபவம் நமக்கு தேவை. தாவீது தன் சங்கீதங்களில் அநேக இடத்தில் இதே வார்த்தையை சொல்லி இருக்கிறான், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். கோலியாத் அல்ல, என்னோடு கூட இருக்கிற கர்த்தர் தான் பெரியவர். விசுவாச கண்களால் அவன் அதை கண்டார். ஆண்டவருக்காக முதலாவது அவன் வைராக்கியம் கொண்டான். இரண்டாவது, இந்த தாவீதின் வாழ்க்கையிலே வெற்றியின் ரகசியம் என்ன? ரொம்ப சின்ன சின்ன காரியத்தை தான் நான் சொல்ல போறேன். ஏதோ ரொம்ப பெரிய பெரிய காரியங்களை சொல்லலை, நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் மிக எளிதான காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். தாவீதின் வார்த்தை ராஜாவாகிய சவுலுக்கு சென்றது. தாவீது இப்போது ராஜாவுக்கு முன்பு அழைத்து வரப்படுகிறான். அப்போது சவுல் கேட்கிறான், இவனை எதிர்த்து யுத்தம் செய்ய உன்னால் ஆகாது என்று சொன்னான். அப்ப தாவீது சொன்னான், ஐயா, இவன் நிமித்தமாய் ஒருவனும் கலங்க வேண்டுவதில்லை, நான் போய் யுத்தம் படுவேன். நான் வனாந்தரத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த போது ஒரு முறை சிங்கம் வந்து ஆட்டை பிடித்தது. அதன் வாய்க்கு ஆட்டை தப்புவித்த போது அது என் மீது பாய்ந்தது, அதை அடித்துக் கொண்டேன். இன்னொரு முறை கரடி வந்தது, அதுவும் இதே போல நான் அதை கொன்றேன். சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் ஆண்டவர் என்னை தப்புவித்தார். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனையும் அவர் என் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னான். நீங்க நல்லா கவனிக்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் இரண்டாவது பாயிண்ட், அவன் வாழ்க்கையிலே ஜெயத்துக்கு இரண்டாவது பாயிண்ட் இதுதான். என்ன தெரியுமா? கடந்த கால வாழ்க்கையிலே ஆண்டவர் தனக்கு செய்த நன்மையை அவன் மறந்து போகாமல் அதை நினைக்கிறவனாய் இருந்தான். வனாந்தரத்தில் ஆடுமைத்த போது சிங்கம் வந்தது, கரடி வந்தது, கர்த்தர் என்னை பாதுகாத்தார். அந்த கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். தன் கடந்த கால வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ததை அவன் மறந்து போகவில்லை, அது எப்போதும் நினைக்கிறவனாய் இருந்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தமிழ் ஜனங்கள் ஜபிக்கும் போது ஜபத்தை முடித்த உடனே ஒரு வார்த்தை சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்ற ஒரு வார்த்தையை சொல்லுவோம். நான் சொல்றது உண்டு, அந்த வார்த்தையை சொல்லும் போது இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்லுங்க. என்ன வார்த்தை? நந்தி கட்ட ஆத்துமாவே மறவாதே, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், நம்முடைய கடந்த கால ஜீவியத்தில் நாம் அனுபவித்த நன்மைகள் எத்தனை,
அதை குறித்து மேன்மையாக சாட்சி கூட சொல்லி இருக்கிறோம். ஆனால் அதே போல இன்னொரு பிரச்சனை வந்தால் உடனடியாக திரும்ப சோர்வு, திரும்ப துக்கம். அன்றைக்கு என்னை பாதுகாத்த கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அன்றைக்கு எனக்கு உதவி செய்த தேவன் இன்றைக்கும் உதவி செய்ய வல்லவர் என்ற விசுவாசம் எங்க போச்சு? இந்தியா தமிழ்நாட்டில் வேலூர்ல சிஎம்சி என்று ஒரு ஆஸ்பத்திரி இருக்கிறதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த ஆஸ்பத்திரியை நிறுவின டாக்டர் ஐடாஸ்கருடைய வாழ்க்கை சரித்திர புஸ்தகம் ஒன்று என் கையிலே கிடைத்தது. அதை நான் படித்தேன். எத்தனை பிரச்சனைகளை எல்லாம் அவள் சந்தித்து அந்த ஆஸ்பத்திரியை உருவாக்கினார்கள் என்பதை அதிலே அறிய முடிந்தது. குறிப்பாக அதிலே ஒரு காரியம் எனக்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு காரியமாய் இருந்தது. வேலை மிகவும் அதிகம், தனி நபராக அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. எனவே ஒரு மெடிக்கல் ஸ்கூல் ஒன்று ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு பிரயாசப்பட்டாங்களாம். மெடிக்கல் காலேஜ் அல்ல, ஒரு மெடிக்கல் ஸ்கூல், அதுவும் பெண்கள் மத்தியிலே அந்த மருத்துவ சேவையை செய்வதற்காக பெண்களை கொண்டே அந்த மருத்துவ ஸ்கூலை அவர்கள் உருவாக்க விரும்பினார்கள். பல எதிர்ப்பின் மத்தியிலே அப்போது இருந்த கர்னல் அந்த அம்மாவுக்கு பெர்மிஷன் கொடுத்தார். ஆனாலும் பெர்மிஷன் கொடுத்தாலும் ரொம்ப பரியாசம் பண்ணிதான் அந்த அம்மாவை அனுப்பினாராம். நீங்க ஒன்றும் சாதித்துக் கொள்ள மாட்டீங்க, நீங்க விரும்புறீங்க, பெர்மிஷன் கொடுத்துட்டேன், ஆனா நீங்க ஒண்ணுமே சாதிச்சுக்கிட மாட்டீங்க என்று சொல்லி அனுப்பினாராம். இந்த அம்மா அதை ஒரு சவாலா ஏற்றுக்கொண்டு ஒரு 12 பிள்ளைகளை அதற்காக தெரிந்தெடுத்து பயிற்சி கொடுத்து வந்தாங்க. எந்த ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது, ஆனாலும் தன்னால் முடிந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்க முடியுமோ கற்றுக் கொடுத்து அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் எக்ஸாம் எழுதுறதுக்காக மெட்ராஸ் கூட்டு வந்தாங்களாம். அவங்க மெட்ராஸுக்கு அந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்த அன்று அதே கர்னலை அவளை சந்திக்க நேர்ந்தது. அப்போது அவர் திரும்பவும் பரியாசம் பண்ணிட்டு சொன்னாராம், ஓ ஃபர்ஸ்ட் பேட்சை கொண்டு வந்திருக்கீங்களா, பரவாயில்லம்மா, உங்க முயற்சியை பாராட்டுகிறேன். உங்க பிள்ளைகள்லாம் ஒன்று கூட பாஸ் பண்ணாம போனாலும் உங்க முயற்சியை நீங்க விட்டுறாதீங்க, தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லி என்கரேஜ் படுத்துவது போல டிஸ்கரேஜ் படுத்திட்டு போயிட்டாரு. இந்த 12 பிள்ளைகளும் அவர் சொன்ன வார்த்தையை கேட்ட போது அதிகமாய் பயந்தார்களாம். அப்போ அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? என் பிள்ளைகளே, இந்த பரீட்சையை கண்டு பயப்படாதீங்க, இதே பரீட்சையை இதற்கு முன்பு பல முறை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் அதில் தேர்ச்சி பெற்றிருக்கீங்க, அதே பரீட்சை தான் இப்போ வந்திருக்கு, இது புதுசுன்னு நினைக்காதீங்க, இதற்கு முன்பு நீங்கள் சந்தித்த அதே காரியம் தான் இப்போ வந்திருக்கு, நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் என்று தைரியப்படுத்தினாங்களாம். அந்த புஸ்தகத்தில் நான் படித்ததான அந்த காரியம் என்னை பலப்படுத்துகிற காரியமாக இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை வருகிறது, எத்தனையோ சோதனை வருகிறது, அந்த பிரச்சனை சோதனைகளிலே ஆண்டவர் நமக்கு ஜெயம் தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தில் அதை ஜெயித்திருக்கிறோம். ஒரு பிரச்சனை புதுசாக வருதுன்னு சொன்னால் அது புதுசாக வரல, ஏற்கனவே நம்மால் தோற்கடிக்கப்பட்ட ஒன்று தான் இப்போது புதுசாக வந்திருக்கு, அது வேஷம் மாறி வந்திருக்கு. சாத்தான் சிங்கமாய் வந்தான், கொந்தேன், கரணியாய் வந்தான், கொந்தேன், இப்போது கோலியாத்தா வந்திருக்கிறான். ஏற்கனவே என்னால் அவன் தோற்கடிக்கப்பட்ட வந்தான், இப்போது வந்திருக்கிறான், அவனையும் நான் ஜெயிப்பேன் என்றதான விசுவாசத்தோடு தான் அவன் அதை எதிர்கொண்டான். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த நாட்களிலே அவன் நன்மையை செய்திருக்கிறார், ஜெயம் தந்திருக்கிறார். அதே கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன், நமக்கு எப்போதும் ஜெயம் உண்டு. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். ஜெயித்தவராகிய கர்த்தர் நமக்கும் ஜெயம் தர அவர் வல்லவராயிருக்கிறார். ஆனால் பல வேளையிலேயும் நம்முடைய உள்ளம் இதை மறக்கிறது. நன்மை கிடைக்கும் போது சந்தோஷப்படுகிறோம், ஆனால் அடுத்த நிமிஷத்தில் மறந்து போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை எடுத்துக்கொண்டாலும் பாருங்க, ஒரு சம்பவத்தை சொல்றேன். 5 அப்பங்களை கொண்டு 5000 பேரை ஆண்டவர் போஷித்த வேளையில சீஷர்களை பார்த்து கேட்டாரு, இவங்களுக்கு ஆகாரம் நீங்களே கொடுங்கன்னு சொன்னபோது அவங்க திகைத்தாங்க. அது நியாயமான காரியம்தான். இந்த வனாந்திரத்தில் இவ்வளவு ஜனங்களுக்கு ஆகாரம் எப்படி கொடுக்க முடியும்? திகைத்தது நியாயமான காரியம். கர்த்தர் கேட்டாரு, உங்கள்கிட்ட எத்தனை அப்பங்கள் இருக்கு? ஐயா, எங்கள்கிட்ட 5 அப்பம், 2 மீன், வேற ஒன்று இல்லை. பரவாயில்லை, அதை கொண்டு வாங்க, எல்லாரையும் பந்தி பந்தியாய் உட்கார பண்ணுங்க செய்யன்னு சொன்னாரு. அதே போல
அவங்க எல்லாரும் பந்துபதியா உட்கார்ந்தாங்க, எல்லாருக்கும் ஆகாரத்தை கொடுத்தாரு, எல்லாரும் சாப்பிட்டாங்க, 12 கூடை நிறையாக மிச்சம் எடுத்தாங்க. கண்ணால கண்ட காரியம் சில நாள் சென்றது, 4000 ஜனங்கள் அங்கே வந்திருந்தார்கள். இவங்கிட்ட 7 அப்பம் இருக்கு, இதுக்கு முந்தைய 5000 ஜனம் 5 அப்பம், இப்போது 4000 ஜனம் 7 அப்பம் இருக்கு. ஆண்டவர் கேட்டார், இந்த ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும், 3 நாட்களாக இவங்களுக்கு ஆகாரம் இல்லாமல் இருக்காங்க, இவங்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னபோது, இந்த வனாந்திரத்தில் அப்பங்கள் எங்கே இருந்து கிடைக்கும் சொன்னாங்க. நான் நினைச்சேன், நம்ம ஜனங்களா இருந்தா கூட ஆண்டவரே, அன்றைக்கு 5 அப்பத்தை கொண்டு 5000 பேர் போஷித்தீரையா, இன்றைக்கு 7 அப்பங்கள் இருக்கிறது, 4000 ஜனங்கள் தானே நாங்க உட்கார வைக்கிறோம், அப்பத்தை கொண்டு வருகிறோம், ஆசீர்வதித்து கொடும் என்று கேட்டிருப்பாங்களே. இந்த ஜனங்களுக்குள்ள ஏன் இந்த வார்த்தை? எனக்கு அது புரியாத ஒரு புதிராக இருந்தது. இப்படியும் அவிசுவாசம் இருக்குமா? மார்க்கு சுவிசேஷத்தில் அதற்கு விடையை கர்த்தராகிய தேவன் தந்தார். அவர்கள் இருதயம் கடினம் உள்ளதாய் இருந்தபடியால் அப்பங்களை குறித்து உணராமல் போனார்கள். கடினம் உள்ள இருதயம், கண்ணால கண்டாங்க, அது இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்றைக்கும் அற்புதங்களை அனுபவிக்கிறோம், ஆனால் அதே நிமிஷத்தில் மறந்து போகுதுங்க. அவர் செய்த நன்மையை மறவாதே சொல்லுகிறோம். தாவீது மறக்கல. அன்றைக்கு சிங்கத்துக்கு தப்புவித்தவர், கரடிக்கு தப்புவித்தவர், இப்போதும் தப்புவிக்க வல்லவர் அந்த கர்த்தர், மாறாதவர், அவர் எனக்கு ஜெயம் தருவார். ரெண்டாவது காரணம் அதுதான், கர்த்தர் தன் வாழ்க்கையிலே செய்த நன்மையை அவன் மறவாது இருந்தார். மூன்றாவது காரியம் வேகமாக கடந்து சொல்கிறேன். மூன்றாவது காரியம், தாவீது யுத்தம் செய்ய உறுதியாய் இருப்பதை சவுல் கண்டு அவனுக்கு ஓரளவு மனசுக்கு திருப்தி. என்னன்னு சொன்ன, கோலியாத்தை ஜெயிக்காவிட்டாலும் சண்டை போட்டாவது ஒருவன் செத்தான்னு இருக்கட்டுமே, இந்த தாவீதை சரி யுத்தத்திற்கு அனுப்பி விடுவோம் என்ற எண்ணத்தோடு தாவீதுக்கு தன்னுடைய வஸ்திரங்களையும் தன்னுடைய பட்டயத்தையும் அவன் கொடுத்தானா. நான் இதை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்றது உண்டு, கொஞ்சம் வித்தியாசமாக சொல்ல விரும்புறேன். தாவீதை அழைத்து கொண்டு தன்னுடைய ஆயுத சாலைக்கு செல்லுகிறான் சவுல். தன்னுடைய ஆயுத சாலை முழுவதையும் காண்பிக்கிறார். அந்த ஆயுத சாலை முழுவதிலும் ஏராளமான ஆயுதங்கள் இருக்கிறது, எல்லாம் விலையேறப்பட்ட ஆயுதங்கள், கூர்மையான ஆயுதங்கள், மிக மேன்மையான ஆயுதங்கள். தாவீது எல்லாத்தையும் பார்த்தான். சவுல் சொல்றான், உனக்கு எந்த ஆயுதம் வேணாலும் நீ எடுத்துக்க, கோலியாத்தோடு யுத்தம் செய்வதற்குன்னு சொல்லும்போது அப்படியே சுத்தி எல்லாவற்றையும் பார்வை பார்த்துட்டு இப்போ தாவீது சவுலுக்கு முகத்தை பார்க்கறான். என்னப்பா உனக்கு எந்த ஆயுதம் வேணும்? தாவீது சொல்லாம ஒரு வார்த்தை சொல்றான், ஐயா உங்கள் ஆயுத சாலை ஆயுதங்களால் நிறைந்து இருக்கிறது உண்மைதான், எல்லாம் வெளியேறப்பட்ட ஆயுதங்கள் ஐயா, ஆனா கோலியாத்தை கொல்லக்கூடிய ஆயுதம் மாத்திரம் இங்க இல்லை. ஆயுதங்கள் நிறைய இருக்கு, ஆனால் கோலியாத்தை கொல்லக்கூடிய ஆயுதங்கள் மாத்திரம் இங்க இல்லை. அப்படியானால் ஆயுதத்தை நானே கொண்டு வருகிறேன், உங்க ஆயுதங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கட்டும், நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவன் ஆற்றில் சென்று 5 கூழாங்கற்களையும் கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளையே அவன் ஆயுதங்களாக கொண்டு வருகிறது நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த இடத்தில் தான் நான் ஒரு வார்த்தையை அழுத்தம் திருத்தமாய் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அநேகருக்கு ஆசை உண்டு. எல்லாரும் நினைக்கிறது என்னன்னு சொன்னா, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணுமானா நிறைய கிருபை வேணும், நிறைய வரங்கள் வேணும், அதற்கு விசேஷித்த அறிவு வேணும், அதற்கென்று விசேஷித்த படிப்பு வேணும்னு சொல்றாங்க. எல்லாம் தேவைதான் இருக்கட்டும், ஆனால் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எந்த ஆயுதங்களும் ஜெயத்தை கொடுப்பது இல்லை, எந்த அறிவும் ஜெயத்தை கொடுப்பது இல்லை, ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே புறப்பட்டு போ, நீ நூதனமான ஒன்றையும் தேட வேண்டாம், நீ எந்த நிலையில் இருக்கிறாயோ அந்த நிலையில் எழும்பி வா. ஆண்டவர் சொன்னார் கிதியோனை பார்த்து, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ. அவர் நம்மை அனுப்பும் போது நமக்கு இருக்கிற இந்த பலன் போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் தந்த திவ்ய அபிஷேகம் நமக்குள் இருக்கிறது.
நான் சபையில எங்க ஜனங்களுக்கு அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. இப்ப எல்லாரும் தீக்குச்சியை மறந்துருப்பீங்க. தீக்குச்சி தீப்பட்டி முன்னாட்கள் உண்டு, ஆனா இப்ப எல்லாமே லைட்டர். தீப்பட்டியை மறந்துருப்பீங்க, இருந்தாலும் உங்க பழைய ஞாபகத்தில் அந்த தீக்குச்சி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு தீக்குச்சி என்ன விசேஷம்? மிக அற்பமான ஒன்று தான், அற்பமான ஒன்று. இந்தோனேஷியாவில் பயங்கரமான காடு எரிந்தது. இந்த காடு எரிவதற்கு காரணமாக இருந்தது ஒரு சின்ன தீக்குச்சியாக தான் இருந்திருக்கும். நான் ஊழியத்தின் காரியமாக பல இடங்களுக்கு பிரயாணம் பண்ணும் போகும்போது, குறிப்பாக கொடைக்கானல், ஊட்டி போன்ற இடங்களிலே போகும்போது, இந்த ரோட்டு ஓரங்களில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு விளம்பரம் வச்சிருப்பாங்க. அது என்னன்னு சொன்ன, ஒரு மரம் 1 கோடி தீக்குச்சியை கொடுக்கும். ஒரு தீக்குச்சி 1 கோடி மரத்தை அழிக்கும். ஒரு மரத்தில் கோடிக்கணக்கான தீக்குச்சி உண்டாக்கிடலாம், ஆனா ஒரே ஒரு தீக்குச்சி ஒரு பெரிய காட்டையே கொளுத்திடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்தும். ஆண்டவர் தந்திருக்கிற அபிஷேகம் ஒரு சிறிய நெருப்பு. நமக்குள்ளே இருக்கிற அந்த சிறிய நெருப்பு ஒரு பெரிய காட்டை கொளுத்தக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஒன்றாக இருக்கிறது. நூதனமான ஒன்றையும் நீங்கள் தேட வேண்டாம். ஒரு நாள் ஒரு அருமையான ஒரு ட்ராக்ட் ஒன்றை படித்தேன். அந்த ட்ராக்ட்ல இன்றைக்கு உள்ள நூதனமான நவீன சாதனங்கள் எல்லாம் இருக்கு. டெலிபோன்ல இருந்து இன்டர்நெட் சகலமும் அது இருக்கு. அந்த படங்கள் ஒவ்வொன்றையாய் போட்டு விட்டு கடைசியாக ஒரு ஆளுக்கு படம் ஒன்று போடுறேன். அவர் கன்னத்தில் இப்படி கை வச்சுக்கிட்டு, இவைகள் எல்லாம் எனக்கு இருந்திருந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் மார்க். அன்றைக்கு இது எல்லாம் இல்லையே, இது எல்லாம் எனக்கு இருந்திருந்தால். அந்த ஆளுக்கு கீழே அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னு ஒரு படம் போட்டு வச்சிருந்துச்சு. இது எல்லாம் இருந்திருந்தா அப்போஸ்தலனாகிய பவுல் எதையெல்லாமோ சாதிச்சிருப்பார் அப்படிங்கிற எண்ணத்துல நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இது எல்லாம் இருந்திருந்தா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒன்றையுமே செய்திருக்க மாட்டார் அப்படின்னு. ஒன்றுமே செய்ய ஒன்றுமே இல்லாத அந்த நாட்களிலே அவருடைய முழங்கால்கள் தான் அவருக்கு பலத்தை கொடுத்தது. அவருக்குள்ளே இருந்த விசுவாசம் தான் அவரை ஒரு ஜெய வீரனாக, ஒரு வெற்றியுள்ள ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு உதவியாக இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய அபிஷேகம் உனக்குள் இருக்கிறது. நீ நூதனமான ஒன்றையும் கேட்க வேண்டாம். உன்னிடத்தில் இருக்கிறதை கொண்டு நீ தெய்வ சமூகத்தில் கடந்து போ. ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். 5 அப்பங்களை கொண்டு போஷித்த போது கர்த்தர் கேட்ட வார்த்தை என்ன கேட்ட? உங்ககிட்ட என்ன இருக்கு அதை கொண்டு வாங்க, உன்கிட்ட என்ன இருக்கு அது போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் நூதனமான எதையும் தேடவில்லை. தனக்கு இருக்கிறதான அந்த கூழாங்கல், அந்த கவன், எனக்கு அது போதும். ஜெய ஜீவியம் அல்லது ஆண்டவருக்காக ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை செய்ய வேண்டுமானால் நூதனமான எதுவும் நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் தந்திருக்கிறதான இந்த அறிவு போதும். ஐயோ நான் படிப்பில் குறைவுள்ளவன், போதும். உங்களுக்கு இருக்கிற அந்த அறிவு போதும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவனுக்கு நான் பொதுவாக எங்க பைபிள் காலேஜில் எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடிக்கடி நான் போதிக்கிற ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. அது என்னன்னு சொன்னா, அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவேன். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னாரு, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன், நான் உன்னை ஆக்குவேன், நான் தான் உன்னை ஆக்குவேன், நீ என்னை பின்பற்றி வந்தால் போதும், நான் உன்னை ஆக்குவேன். நம்மை ஆக்குகிறவர் ஆண்டவராகிய தேவன். நீ ஒரு எளிய நிலையில் இருக்கலாம், அற்பமான நிலையில் இருக்கலாம், உன்னை மேன்மையான நிலையில் உருவாக்க ஆண்டவராகிய கர்த்தரால் போதும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் எந்த பைபிள் காலேஜிலையும் நான் படிக்கல, ஆனால் எங்க பைபிள் காலேஜுக்கு நான் டீச்சர். நான் கற்றது முழுவதும் என் ஆண்டவருடைய பாதத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பகல் என்றல்ல, மாலை பொழுது என்றல்ல, நடு ராத்திரி வேளையிலேயும் என் வேத புஸ்தகம் பக்கத்திலேயே இருக்கும். ஆண்டவர் உணர்த்தும் போதெல்லாம் வேதத்தை எடுத்து படிப்பேன். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 50 அதிகாரங்களை வாசிப்பேன். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க ஆண்டவர் வேதத்தை எனக்கு போதித்து தந்தார். அவருடைய வேதத்தின் மகத்துவங்களை கர்த்தர் எனக்கு கற்று தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே கர்த்தர் உங்களுக்கும் தர வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு இருக்கிறது போதும்.
விசுவாசத்தோடு தெய்வ சமூகத்தில் கடந்து சென்றார். தாவீதுக்கு ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் மேன்மையும் தந்த தேவன் நமக்கும் தர வல்லவர். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி என்னுடைய வார்த்தையை நான் முடிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையை, முதலாவது அவனுக்குள்ளே வைராக்கியம் இருந்தது, இரண்டாவது கடந்த கால வாழ்க்கையில் தேவன் செய்த காரியங்களை எண்ணி எண்ணி பார்க்கும் அனுபவம் அவனுக்கு இருந்தது, மூன்றாவதாக நூதனமான நவீனமான எதையும் அவன் தேடி போகவில்லை. ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறதானே இந்த அற்பமானது போதும், நான் அதை இப்படி கற்பனையாக நினைச்சு பார்க்கிறது உண்டு. தாவீது ஆற்றிலிருந்து வெளியே வருகிறான், 5 கூழாங்கற்களை பாக்கெட்ல போட்டுட்டு வெளியே வர்றான். ஒரு மனிதன் அவனை பார்த்து, தாவீதே நீ கோலியாத்தோடு யுத்தத்திற்கு போறியாம? ஆமா போகிறேன். ஆயுதம் எங்கே? தாவீது இந்த கல்லை எடுத்து காட்டினா என்ன சொல்லியிருப்பாங்க? கோலியாத்தோடு யுத்தம் பண்ணுவதற்கு நான் எடுத்திருக்க ஆயுதம் இதுதான் சொன்னான். அட பைத்தியக்காரா, நீ என்னடா பேசுற? கோலியாத்தோடு யுத்தத்திற்கு போகிறாய்? ஆமா தெரியும், அவனோடு யுத்தம் செய்வதற்கு ஏற்ற ஆயுதம் இதுதான். தாவீது வேறு எந்த ஆயுதத்தை கொண்டு போயிருந்தாலும் கோலியாத்தை ஜெயிச்சிருக்க மாட்டான். கோலியாத்தின் நினைவில் கூட தோன்றியிராத ஒரு அற்பமான கல்லாக்கு இந்த கூழாங்கல். இந்த கல்லை கொண்டுதான் அவன் ஜெயித்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு இருக்கிறது போதும், அது சாதாரணமான காரியமாக இருக்கலாம். விஸ்தாரமாய் சொல்ல எனக்கு வார்த்தை உண்டு, சமயம் எல்லாருமே அந்த தேவனுடைய பிள்ளை, கடந்து போகிறேன். நாலாவது காரியம், தாவீதை பார்த்து அசட்டை பண்ணிக்கொண்டு என்னிடத்தில் வா, உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு இரையாக கொடுப்பேன் சொன்ன போது தாவீது அவனுக்கு சொன்ன பதில், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். இன்றைக்கு நான் உன்னை கொண்டு பெலிஸ்தரின் பாளையம் முழுவதையும் ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் இரையாக ஒப்புக் கொடுப்பேன். அதனாலே இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்பதை பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்வார்கள். இந்த பாயிண்ட் தாங்க நாலாவது பாயிண்ட். இஸ்ரவேலின் தேவன் பூலோகத்தாரால் அறியப்பட வேண்டும். இஸ்ரவேலுக்குள் இருக்கிற தேவன் பூலோகத்தார் யாவருக்கும் காணப்பட வேண்டும். பூலோகத்தார் யாவரும் இந்த தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவன் உள்ளத்தில் இருந்த வாஞ்சை. நீ என்னோட யுத்தத்திற்கு வா, உன்னை கொண்டு நான் யார் என்பதை காண்பிக்கிறேன். இன்னைக்கு சாதாரணமா ஜனங்கள் இப்படி சொல்லுவாங்க, அதா தாவீது சொன்ன, உன்னை கொண்டு இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்பதை பூலோகத்தாருக்கு காண்பிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிற கர்த்தரை பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை நம்மிலே இருக்கிறதா? நம்மை நேசித்து வழி நடத்துகிற ஆண்டவரை சகல நாவுகளும் கர்த்தர் என்று அறிக்கையிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா? இந்த தேவனுக்கு முன்பு சகல முழங்கால்களும் முடக்கப்பட வேண்டும் என்கிறதான அந்த விசுவாசம் இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா? தாவீது யுத்தம் செய்தான் என்று சொன்னால் அவன் தனக்காக யுத்தம் செய்யவில்லை, என் ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும், என் ஆண்டவர் எல்லாராலும் அறியப்பட வேண்டும், என் ஆண்டவரை சகல ஜனங்களும் கண்டுகொள்ள வேண்டும். அதுதான் அவன் இருதயத்தின் வாஞ்சை, அதுதான் அவன் இருதயத்தின் ஏக்கமாய் இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெயம் கொடுக்கிற தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவன் நாம் அல்ல, ஆண்டவரே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். அவர் யாருக்கு ஜெயத்தை கொடுப்பார், யார் யார் அவருக்காக வைராக்கியம் கொள்கிறார்களோ, யார் யார் அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறார்களோ, யார் யார் ஆண்டவர் எனக்கு தந்தது போதும் என்று எண்ணுகிறார்களோ, யார் யார் என் ஆண்டவரை சகல ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்களுக்கு அவர் ஜெயத்தை கொடுக்கிறார். ஜெயம் என்பது எட்டாத கனி அல்ல. நாம் அனைவரும் அதை நிச்சயமாய் நாம் பறித்து கொள்ள முடியும், சுதந்திரிக்க முடியும். நான் ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேன். இது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அருள் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாபெரும் ஜெயத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்க நமக்கு மனம் உண்டா? ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம்.
நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜெயத்தின் சந்தோஷத்தால் நிறைந்திருக்கிறதா, அல்லது ஒரு தோல்வியின் நிலையிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறதா? என் வாழ்க்கை ஜெயமாய் இருக்கிறதா, தோல்வியாய் இருக்கிறதா? ஜெயம் என்று சொன்னால் எப்போதுமே சந்தோஷம்தான். ஆனால் தோல்வி ஒரு நாளும் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பது இல்லை. உண்மையான சந்தோஷம் நிறைந்ததான ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டுமானால் ஒரு ஜெய ஜீவியம் நமக்கு தேவை. ஆண்டவர் நம்மை ஜெயிக்க வைக்கிறார். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நமக்கு எதிராக உலகம், மாமிசம், பிசாசு போர் செய்து கொண்டே இருக்கிறது. இந்த போரிலே ஜெயம் பெற வேண்டாமா? ஜெயம் பெற வேண்டாமா? ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களோடு கூட நாமும் மகிமையிலே பிரவேசிக்க வேண்டுமானால் இன்றைக்கு இந்த அனுபவங்கள் தேவை. ஒரு தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் இன்றைக்கும் நமக்கும் ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, எல்லாருக்கும் தெரிந்ததான வேத பகுதி தான் கோலியாத் தாவீது. இந்த காரியம் எல்லாருக்கும் தெரிந்த காரியம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இதற்குள் மறைந்திருக்கிற தெய்வீக ரகசியங்களை நமக்கு கற்றுத்தந்தார். இதை சொந்தமாக்கிக் கொள்ள எத்தனை பேருக்கு மனம் உண்டு? அருமை பிதாவே, இந்த நல்ல நாளிலே தேவரீர் தந்த வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொண்டேன் மாதா. இந்த வசனம் வறுமையாய் போக வேண்டாம். நீர் ஜெயித்தீர், உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் ஜெயிக்க வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறீர் ஐயா. ஜெய ஜீவியத்தை அந்த தாவீது சுதந்திரித்தது போல ஒவ்வொருவரும் இந்த ஜெயத்தை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்யும். வார்த்தையை கேட்ட அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உமது அடியானாகிய தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஜெயத்தின் அனுபவத்தை தாரும். இவர்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகள், தோல்விகள் யாவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயமாய் மாற கர்த்தர் உதவி செய்யும். அவர்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும். ஆண்டவருக்கு என்று இன்னும் பிரகாசிக்கிற தீபங்களாய் உம்முடைய பிள்ளைகள் விளங்க உதவி செய்யும் அப்பா. அருமையான இந்த திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவரீர் ஆசீர்வதியும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை செய்ய கிருபை தாரும். இந்த ஊழிய சபையின் ஊழியத்தின் எல்லைகளை விஸ்தாரப்படுத்தும். வெளிப்புற ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஊழியம் செய்கிற எல்லா பிள்ளைகளையும் கிருபைகளால் வரங்களால் நிரப்பும். விசேஷமாய் பாஸ்டர் ஐயாவுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை இன்னும் பலப்படுத்தும். நல்ல சுகத்தை, பலத்தை, கிருபைகளை, வரங்களை கொடும். சபையை நடத்துவதற்கு வேண்டிய விசேஷத்த ஞானத்தை தம்முடைய தாசனுக்கு இன்னும் அதிகமாய் தந்தள்ள வேண்டுமா ஜபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வருகையின் நாள் அதி சீக்கிரமாய் இருக்கிறபடியினாலே ஆண்டவரை சந்திக்க நாங்கள் ஆயத்தத்தோடு உம்மை எதிர்கொள்ளும்படி ஆயத்தப்படுத்தும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். கிருபையாயிரும், இரக்கமாயிரும், கிருபையையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். இரட்சகர் இயேசுவின் திருப்பாதம் பணிந்து கேட்கிறோம் நல்ல பிதாவே.